வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு சேனல்ல இருந்து பெருமாள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா. இன்னைக்கு அந்த சிறப்பு விருந்தினர்லாம் கிடையாது, எப்பயும் போல உள்ள ஆளு, எப்பயும் உள்ள ஆளுனாலும் இன்னைக்கு திரைக்கு முன்னால வரீங்கல்ல. இதுக்கு மாதிரி திரைக்கு பின்னால இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு முறை வந்து திரைக்கு முன்னால அறிமுகமா இன்னைக்கு அறிமுகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு சேனல்ல ஒரு விளக்க உரைதான், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச விளக்க உரை தான் சொல்ல போறோம். அதைத்தான் இன்னைக்கு வீடியோவா எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பெருமாள் சொல்லுவாரு, நீங்க சொல்லுங்க. நார்மலா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, அரிசி மாவு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதாவது ஈரமாவு, காஞ்ச அரிசி மாவு இப்படி நிறைய இருக்கு, எந்தெந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரிசி மாவை எதெதுக்கு யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், அதாவது அரிசி மாவு, ஈர அரிசி மாவை வந்து எதெதுக்கு கரெக்டா யூஸ் பண்ணணும், காஞ்ச அரிசி மாவு எதெதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காக தான் இன்னைக்கு ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி. இப்போ வந்து நம்ம கடைகளில் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும், நாங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால மீண்டும் நிறைய செய்திகள் இதில் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் உங்களுக்கு கூட பரிமாறிக்கிற விரும்புகிறோம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இது வந்து ஈர அரிசி மாவு, இப்போ ஈரம் ஈரமாகவே இருக்கு ஈரரிசி மாவு. இந்த ஈரரிசி மாவு வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். முதலாவதா இந்த ஈர அரிசி மாவு எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறோம். இது கடையில் வாங்கினா மாவு பச்சரிசி, வீட்டில் உங்ககிட்ட ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசியில் தண்ணி நல்லா விட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். அரிசியை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அதில் இருந்த தூசு மண், அது போக அரிசிக்கு மேலே மாவு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், இது எல்லாமே வந்து சுத்தமாயிரும். இதே மாதிரி திரும்ப ஒரு தடவை தண்ணி ஊற்றி மறுபடியும் அலசிக்கிறணும், அதாவது அரிசியை ரெண்டு தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறணும். மூணாவதாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரம் இப்போ இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊர்ன அரிசியை கையில் எடுத்து அப்படியே கசைச்சு பார்த்தோம் அப்படின்னா குருணை மாதிரி ஆகும், அந்தளவுக்கு நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ இந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு இதில் தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அந்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா பரப்பி வச்சுருவோம். ஏன்னா ஈரத்தோடு கொண்டு போய் நம்ம அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் பரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தை எல்லாமே இந்த துணி உறிஞ்சிரும். ஒரு பத்து நிமிஷம் இந்த துணியிலே உலர்த்தி விட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஈரம் எல்லாமே போயிடும். பத்து நிமிஷம் கழித்து இந்த அரிசியை நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், அதில் ஈரமும் இருக்காது, கையிலையும் வந்து அந்த ஈரமே தெரியாது. ஆனால் அரிசி வந்து நல்லா ஒரு பதமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதை அப்படியே கொண்டு போய் அரவையில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரிசியை அரைக்கும் போது மட்டும் நீங்கள் அதிரசத்துக்கு அப்படின்னா முன்கூட்டியே அவங்கக்கிட்ட சொல்லிடணும், அதே மாதிரி முறுக்குக்கு அப்படின்னாலும் முன்கூட்டியே சொல்லிடணும். ரெண்டுக்குமே அவங்க வேற வேற மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. சண்டி பச்சரிசி, மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க, அதுதான் ரெண்டும். இது வந்து அப்படியே காய போட்டு அரைச்சி தனியாக இருக்குது, இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை உலர்த்தி அதே அரவையில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்திருக்கோம். ரெண்டுமே இதுவும் அரவையில் கொடுத்து அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அரவையில் கொடுத்து அரைக்க முடியலை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் போடுறீங்கன்னா வீட்டில் உங்கள் மிக்சிலேயும் போட்டு அரைச்சி சலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் மெத்தடு. இப்போ இந்த ஈர அரிசி மாவை நம்ம எது எதுக்குன்னு யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஈர அரிசி மாவு வந்து முக்கியமாக அதிரசம், அதிரசம் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஈர அரிசி மாவு தான் பயன்படுத்தணும். அரைச்சி உடனே பயன்படுத்தணுமா? ஆமாம், அரைச்சி அன்னைக்கு நம்ம எப்போ பயன்படுத்த போகிறோமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சு பயன்படுத்திக்கலாம். அந்த ஈரரிசி மாவு வந்து அதிரசத்தோட பக்குவம் அரைக்கிற பக்குவம் வேற வேற. நீங்க நம்ம வந்து இதே மாதிரி தான் அந்த ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு உலர்த்திட்டு நம்ம அரவைக்கு எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட போய் நம்ம சொன்னோம்னா எனக்கு வந்து அதிரசத்துக்கு அரைங்க, எனக்கு வந்து முறுக்கு கரைச்சி கொடுங்க சொல்லணும். சொன்னோம்னா அதிரசத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரன்னு அரைச்சிருப்பாங்க, ரொம்ப நைஸா இல்லாம அந்த அதிரசம்னாலே தெரியும் ஒரு மாதிரி நைஸ் இதை பரபரன்னு அரைச்சி கொடுப்பாங்க. முறுக்குங்க சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நைஸா நைஸா இருப்பாங்க. இப்ப நம்ம முறுக்கு அந்த ஸ்டேஜில் தான் அரைச்சிருக்கோம் சரியா. இப்போ இதை வந்து ஈரமா இருக்கும் போதே சில பொருட்கள் தயாரிக்கலாம். ஆனா எந்த பொருள் தயாரிச்சாலும் ஈரமா இருக்கும் போது சரி, இதே மாவை காய வச்சுட்டாலும் சரி, சலிச்சிடணும் ஒரு தடவை. எல்லாம் எதுக்கு போட்டாலும் எதுக்கு போட்டாலும் அதிரச தவிர அதிரசத்துக்கு நம்ம சலிக்க வேண்டாம், சலிக்க வேண்டாம்.
அதிரசம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் எதுக்கு போட்டாலும் ஒரு தடவை சளிச்சு பயன்படுத்தணும். சரியா? இது வந்து முறுக்கு, அரைச்சு உடனே நம்ம முறுக்கு முறுக்கு போடலாம், உடனே முறுக்கு போடலாம். முறுக்கு இப்ப நம்ம வந்து இப்ப அரைச்சிட்டு வந்துட்டோம், அதை ஜலிச்சிட்டோம். ஜலிச்சுட்டு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பு வீட்டுல வந்து ஒரு சின்ன கப்பே வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன கப்பு கொஞ்சமா போட போறாங்க அப்படின்னா, நாலு கப்பு அரிசி மாவு, அரிசி மாவு எந்த கப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, நாலு அளவு எடுத்துக்கிட்டு அந்த நாலு அளவுல உளுந்து மாவு பாதி. ஆமா, எந்த அளவு எடுத்திருக்காங்களோ அந்த நாலு அளவுல உளுந்து மாவு பாதி. உளுந்து மாவு நீங்க ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா, நாலு டம்ளர் அரிசி மாவு அப்படின்னா அரை டம்ளர் உளுந்து மாவு, அரை டம்ளர் உளுந்து மாவு, உளுந்து மாவு அரை டம்ளர். இதை வந்து ஜலிச்சுட்டு அதுல சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான அந்த எண்ணெய், ஜீரகம், ஓமம் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு எப்பயும் போல நார்மலா போட்டுக்கலாம். அந்த முறுக்கு மாவோட வேற எதுவும் சேர்க்கணுமா? முறுக்கு மாவோட சிலர் வந்து அது பொரிகடலை மாவு சேர்ப்பாங்க. ஆனா நம்ம கடைகள்ல பெரும்பாலும் வந்து பொரியல மாவு சேர்க்கறது இல்ல, அரிசி உளுந்து இது ரெண்டுமே தான். அந்த எண்ணெய் சரியான அளவு, இதெல்லாம் உப்பு சரியான அளவு போட்டாலே அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டா நம்ம நல்லா வந்துடும். அதே முறுக்குல இந்த மாவு காஞ்சிருச்சு, நான் இன்னைக்கு அரைச்சேன், மிச்சம் இருக்கு, என்னால இன்னைக்கு பண்ண முடியல, காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாவு வந்து நல்லா காய விட்டுரும். வந்து இப்படியே வச்சிடக்கூடாது, இப்படியே வச்சுட்டா கீழே என்ன ஆகும்னா பூசு பிடிச்சி ஒட்டி பூசு பிடிச்சி ஆரம்பிச்சிடும், சளிச்சாலும் அந்த மாவு வராது. அதனால அரைச்சிட்டு வந்து நீ இப்ப பண்றதா இருந்தா பண்ணி முடிச்சிட்டு மிச்சமாவ வந்து நல்லா காய விட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு காய விட்டு மறுபடியும் சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதுல நம்ம முறுக்கு போடணும், எடுத்து போட்டு முறுக்கு போடலாம். அப்ப முறுக்கு போடும் போது இந்த ஈரமா பண்ணும் போது தண்ணி அளவு குறைச்சு விடணும், பார்த்து பிணையணும். மாவு பிசையும் போது தண்ணி அளவோட குறைக்கணும். அந்த காஞ்ச பிறகு தண்ணி கொஞ்சம் கூட இழுக்கும். அதை நீ அந்த அந்நேரம் வந்து அந்த பிணையும் போது உங்களுக்கே தெரியும். அந்த குளிர பக்குவத்துக்கு ஏன்னா இது இப்ப ஈரமா இருக்கிறதுனால தண்ணி குறைவா வாங்கும். இப்ப இந்த ஈர அரிசி மாவு வந்து அதிரசத்துக்கு நம்ம போடுறோம், முறுக்குக்கு போடலாம், இது போக வேற என்னென்ன பலகாரத்துக்கெல்லாம் நம்ம சேர்க்கலாம்? அதாவது நம்ம இந்த ஈரரிசி மாவு வந்து நிறைய பலகாரம் போடலாம். ஆமா, இதை விட இதுல அதிகமான பலகாரம் போடலாம். ஆமா, அது வந்து அப்பம், ஃப்ரெஷ் அப்பம் போட்டுக்கலாம். இந்த புளிப்பணியாரம் அப்பம் அந்த மாதிரி இதுக்கு உடனே போடுறதுக்கு புளிப்பணியாரம் எல்லாம் போடுவாங்க, அந்த வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி அந்த பாகு எடுத்து அதை கலந்து உடனே கூட போடலாம். அதுக்கு இந்த ஈரரிசி மாவு நல்ல பணியாரம் அப்பம் இந்த வகைகள்ல இதுல போடலாம். அப்புறம் வந்து இனிப்பு சீடை, கார சீடை, சீடை இடத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வடை இடத்துல வந்து கார வடைக்கு சேர்க்கலாம், அதாவது உருண்டை கார வடை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த உருண்டை கார வடைக்கு ஈரரிசி மாவு போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்ப மத்த எந்த வடைக்கும் போடக்கூடாது? மத்த எந்த வடைக்கும் வராது. ஆனா இதே மாவு காஞ்சிருச்சு சளிச்சிருச்சுன்னா அதை எடுத்து அவ்வளவு வடையில யூஸ் பண்ணிக்கலாம். ஈரரிசி மாவு வந்து மத்தோட அந்த வடைக்கு போட்டோம்னா ரொம்ப இறுக ஆரம்பிச்சு டைட் அடிக்கும், அதனால வடைக்கு அந்த ஒரு வடைக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம சீக்கிரமா போடணும். இந்த கார வடை நம்ம மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரம் உடனே போடணும், உடனே போடுவோம், அதான் அது அமையும். அது வந்து இந்த பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது கட்டுனா அந்த நேரத்துக்கு வர அமையாது. அது ஒண்ணு. இப்ப அடுத்து வந்து இடியாப்பம், இடியாப்பம் போட்டுக்கலாம். இடியாப்பம் புரிஞ்சா நல்லா இருக்கும், அது இயல்பா நல்லா இருக்கும். அப்ப இடியாப்பத்துக்கு இது எப்படி நம்ம பண்ணணும்? அதேதான், அவர் வந்து சிலர் வந்து வறுத்து பண்ணுவாங்க, சிலர் அப்படியே கூட பண்ணுவாங்க, அப்படியே சளிச்சுக்கு மட்டும் போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அதான் தண்ணியோட சேர்மானம் மட்டும் குறைச்சு கரெக்டா பண்ணணும். ஆமா, அந்த பிடியில பக்குவத்துக்கு வச்சுக்கிட்டு பிடி ஆரம்பிச்சுவாங்க. அரிசி மாவு தட்டை பண்ணும் போது இந்த ஈரரிசி பண்ணிக்கலாம். ஆமா, அப்புறம் வந்து கொளக்கட்டை வகைகள் நிறைய இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. ஆமா, கொளக்கட்டை வகைகள்ல வந்து பூராமே ஈரரிசி மாவு தான் பயன்படுத்துவாங்க. கைப்பிடி கொளக்கட்டை, பால் கொளக்கட்டை, போக இந்த விழாக்கள்ல வந்து கோயில்கள் எல்லாம் மாவிளக்கு எடுப்பாங்க, மாவிளக்கு மாவிளக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஓலை கொளக்கட்டை, கருப்பட்டி போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஓலை கொளக்கட்டை, அதெல்லாம் இந்த மாவு தான். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ல தான் பண்ணுவோம். ஈரரிசில நிறைய வகைகள் சொல்லியாச்சு. மறுபடியும் நமக்கு தகவல் தெரியும் போது அந்த பொருள் செய்யும் போது கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இந்த காஞ்ச அரிசி மாவுல நம்ம என்னென்ன பண்ணலாம்? நல்லா நைஸ் அரைச்சிருக்கிறோம். அதாவது இதுல வந்து என்னென்ன பலகாரங்கள் வந்து நம்ம பண்ணலாம், எது கூட சேர்க்கலாம்? இது வந்து காஞ்ச அரிசி மாவு, அதே சண்டி பச்சரிசியை அதே எடுத்து நம்ம நல்லா காய விட்டுட்டு அப்படியே கொடுத்து அரைச்சு நீங்க வீட்டுல எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவசரத்துக்கு. இதுலயுமே நம்ம வந்து வடை வகைகள்ல நம்ம போடக்கூடிய வடை வகைகள் மாவு ஊறாமே இந்த அரிசி மாவு, இந்த அரிசி மாவு, இந்த வடை வகைகள்ல இந்த அரிசி மாவு தான் சேர்க்கலாம். உளுந்து வடையா இருக்கட்டும், மசால் வடையா இருக்கட்டும், இந்த மாதிரி சில எல்லா வடைகள் எல்லா வடைக்கும் நம்ம இந்த அரிசி மாவு தான் சேர்க்கணும். சிலர் வந்து லாலா ஐட்டங்கள்லயும் தேவைப்பட்டா இந்த அரிசி மாவு சேர்ப்பாங்க.
லாலாயிட்டத்துல என்னென்ன இதுல சேர்க்கலாம் நம்ம? லாலாயிட்டத்துல வந்து குவாலிட்டியா போடுறவங்க பெரும்பாலும் கல்லமாவிலே போட்டுருவாங்க. தனி கல்லமாவில் தனி கல்லமாவில கொஞ்சம் நான் கருக்கு முறுக்கும் திங்கணும், கொஞ்சம் நல்ல கருக்கு முறுக்கும் ஒரு முருன் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா சேர்ப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு, லைட்டா சேர்ப்பாங்க. தனிக்கிழமை விட்டா ஷார்ப்னஸ் இருக்கும். ஆமா ஆமா, இது என்ன கொஞ்சம் நல்லா முறுமுறும் நல்லா சாப்பிடுறது நல்லா இருக்கும். அது சேர்க்கறாங்க, சிலர் சேர்க்க மாட்டாங்க. நம்ம இந்த அரிசி மாவு பஜ்ஜி அந்த வடைக்கு ஃபுல்லா, ஆமா வடைக்கு ஃபுல்லா பஜ்ஜி இந்த மாதிரி வடைகளுக்கு புறமே இந்த இது மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மற்றபடி முறுக்கு இதுல எல்லாம் சேர்த்து போடலாம், ரெடிமேடா இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். முறுக்கு நல்லா வரும், நல்லா வரும். ஆனா இந்த அளவுக்கு சுவை இதுல கொஞ்சம் குறைவா வரும், வேற ஒண்ணு வராதுன்னா கிடையாது, வரும். இந்த டேஸ்ட் இதுல வராது, வராது. டேஸ்ட்னு வேணும்னா இந்த அதுலதான் பண்ணணும். அதுக்கு முக்கியத்துவம் வந்து இறைக்காக தான் இது முக்கியத்துவம். மற்றபடி இதை வந்து ஒதுக்கி வைக்கலாம் கிடையாது. இதோட முக்கியம்னா நிறைய தேவை இருக்கு. இப்ப இந்த அரிசி மாவு, அதாவது ஈர அரிசி மாவு வந்து நீங்க மொத்தமா தான் அரைச்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பலகாரம் பண்ண போறீங்க, அதுக்கு கொஞ்சமா தேவை அப்படின்னா அது எவ்வளவு தேவையோ அத அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பச்சரிசி எடுத்து நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நல்லா அலசி அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் உலத்தி விட்டுட்டீங்கன்னா அந்த ஈரம் எல்லாம் போயிடும். அந்த அரிசியை கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கையில அந்த தண்ணி தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம உலத்திட்டு மிக்சியிலேயே போட்டு அரைச்சு நீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை சலிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த ஈர அரிசி மாவுக்குரிய அந்த இது வந்து கரெக்டா கிடைச்சிடும். நீங்க மொத்தமா அரைச்சிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்ப நீங்க வந்து அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பரா இருக்கும் எந்த பலகாரமா இருந்தாலும் சரி. வந்து முக்கிய தகவல் என்னன்னா, நம்ம பாரம்பரிய அந்த இனிப்பு கார வகைகள்ல பாத்தீங்கன்னா அரிசி முக்கிய பங்கு. தமிழரோட உணவுகளில் வந்து அரிசி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கு. அந்த அரிசி மாவு இல்லாம எந்த பலகாரம் செய்ய முடியாதுன்ற மாதிரி நிறைய பலகாரங்கள் அரிசியிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் வருது. அரிசி உணவு நம்ம எப்படி சோறு சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த அரிசி மாவுல நிறைய பண்டங்கள் நம்ம மூதாதையர்கள்லாம் நிறைய பண்டங்களை வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய பண்டங்கள் நமக்கு தெரியாமலே கூட இருக்கலாம், நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். தெரியாத வகைகள் இருந்துச்சுன்னா கூட நீங்க எங்களுக்கு கமாண்ட்ல சொல்லலாம், இந்த மாதிரி பண்டங்கள் நிறைய அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, திருப்பி இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்ருக்கேன். நினைவு தூண்டல்ங்கிறது வந்து நமக்கு ஒரு மலர் நினைவுகள் மாதிரி. நம்ம போடக்கூடிய ரெசிபிகள் எல்லாம், நம்ம போடக்கூடிய அந்த கண்ண பொருட்கள் எல்லாம் நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட போய் சாப்பிட்ருக்கேன், பக்கோடா அங்க நல்லா இருக்கும், அந்த கடையில நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு நான் இங்க வெளியூர் வந்துட்டேன், எனக்கு அந்த சுவை கிடைக்கல, அந்த எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் ஒரு மலர் நினைவுகளாகவே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்த்துருக்கோம். இது போக எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்கள்ட்ட பரிமாறி இருக்கோம். மீண்டும் மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.